ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 5G வாங்கலாமா இல்லாட்டி ரியல்மி 9 SE வாங்கலாமா? ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன மேஜரான டிஃப்ரென்ஸ், ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி எந்த மொபைல் வாங்கலாம், எது பெஸ்ட்டு, எது வேல்யூ ஃபார் மணி, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் இதோட டிசைன்லேருந்து பார்க்கலாங்க. டிசைன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 5G பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் அப்படின்னு ரெண்டு கலர் சொல்வது. பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் தான், கிளாஸ் எதுவும் கொடுக்கல. 8.5 mm திக்னஸ் அண்ட் 188 gramக்கான வெயிட்டோட வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சைட் மவுட்டருக்கான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துறாங்க. இது இந்த பக்கம் ரியல்மி 9 SE ஒரு எல்லாம் 2 colors கொடுத்துருங்க, 2 colors. இதுவும் வந்து பார்க்க கொஞ்சம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் பேக் தான் வந்து இங்கேயும் கொடுத்துறாங்க. 8.5 mm திக்னஸ் அண்ட் 199 gramக்கான வெயிட்டு வித் சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட வருதுங்க. ஸோ டிசைனில் என்ன பொறுத்த சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும் வந்து ஈக்குவலான திக்னஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரெண்டுமே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இது குறையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பேக் சைடு வந்து ரியல்மி 9 SE வந்து நல்லா கேமரா மாடல் வந்து நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. அண்ட் இதோடய டிஸ்பிளே அப்படின்னு வரல, ரியல்மி 9 5G பார்த்தீங்கன்னா வந்து 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. LCD பேனல் வருது, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது, 600Hz மேக்ஸிமம் பிரைட்னஸும், 405 PPI வந்து கொடுத்துறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் வந்து கொடுக்கல. ஸோ மொக்க மொக்க மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோரில்லாஸ் 3 5 எல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் உங்கள் டிஸ்பிளே வந்து சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிடும். அண்ட் ரியல்மி 9 SE ஒரு 6.6 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே அண்ட் LCD பேனல் வருது, 144Hz ரெஃபர்ஸ் ஆகட்டும், 600Hz மேக்ஸிமம் பிரைட்னஸும், 400 PPI வருது. அண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பாண்டா கலர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ கொரியல் கிளாஸ் மட்டும் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், பாண்ட கிளாஸ் எல்லாம் நம்பாதீங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா வந்து 144Hz வந்து ரியல்மி 9 SE கொடுத்துருக்கனால கண்டிப்பாக அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் சொல்லலாம். பட் இருந்தாலும் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 600 nits ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுத்துலேயும் ரொம்ப கம்மி. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே. ஸோ ரியல்மி 9 5G அப்படின்னு வரல பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 810 ப்ராசஸர் கொடுத்துருங்க. அண்ட் மாலி G57 GPU ஆண்ட்ராய்டு லெவலோட ரன் ஆகிட்டுங்க. அக்டோகர் 2.4 ஜேட்ஸ் வருது. ரியல்மி 9 SE அப்படின்னு வரல பார்த்தீங்கன்னா வந்து இங்கே குவால்காம் ஸ்னாப்டிராகன் 778G ப்ராசஸர் கொடுத்துருங்க. அட்ரினோ 642 எல்ல GPU ஆண்ட்ராய்டு லெவலோட ரன் ஆகிட்டுருக்குது. அக்டோகர் 2.4 ஜேட்ஸ் வருது. ரெண்டுத்தையும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ரியல்மி 9 SE வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்பீடாக அண்ட் ஸ்மூத்தாக வந்து இருக்கும் சொல்லலாம், கம்பேர் டு மீடியாடெக் டைமென்சிட்டி 810. ஸோ ஸ்னாப்டிராகன் 778 பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்னு சொல்லலாம், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ரொம்ப குயிக்காக வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துறாங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நல்லாவே ஸ்பீடாக இருக்கும் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து சிப்செட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா கேமிங் விளையாட்டோம் அப்படின்னா ரியல்மி 9 SE தான் பெஸ்ட்டு. ஸோ அடுத்து பேட்டரி, பேட்டரியும் இல்லை ரியல்மி 9 5G பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரியும் அது கூடவே 18W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் வருது. ரியல்மி 9 SE பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்ட பேட்டரியும் 30W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் வருது. ஸோ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா வந்து 18W வந்து ரியல்மி 9 5G, ஸோ 30W வந்து ரியல்மி 9 SE. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் அப்படின்னு வரையில் ரியல்மி 9 SE வந்து ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்து சார்ஜ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தான். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 5G ரியர் கேமரா 48MP அண்ட் 2MP மேக்ரோ, 2MP டெப்த்து. அவன் 64MP 108 கொடுத்தாலே ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ 48MP பார்த்தீங்கன்னா வந்து நினச்சி கூட பார்க்க முடியாங்க. நான் ரெட்மி நோட் 8 யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் பார்த்தீங்கன்னா 48MP தான் பாருங்கள், நீங்களே பாருங்கள். ரியல்மி 9 SE ஆகட்டும், ரியல்மி 9 5G ஆகட்டும், ரெண்டும் 48MP தான் கேமரா. சோனின்னு சொன்னாச்சு சேவலை, சோனி கூட கொடுக்கல, என்ன கொடுமடையுது அப்படி மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. கேமரா ரொம்ப 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 டவுன்க்ரேட் பண்ணிட்டாங்க. எனத்தை 144Hz ரெஃபர்ஸ் ரேட் கொடுத்துருந்தாலும், ஸ்னாப்டிராகன் 778 கொடுத்துருந்தாலும் கேமராவை அப்படியே பிடிச்சி கட் பண்ணி விட்டாங்க, ஏன்னா காஸ்ட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதோடைய ப்ரைஸ் வாங்கலாமா நம்ம பார்க்கலாம். ரியல்மி 9 5G பார்த்தீங்கன்னா 4+64GB 17999 ரூபா. அண்ட் ரியல்மி 9 SE பார்த்தீங்கன்னா 6+120GB 20000 ரூபா. ஸோ ரெண்டுமே எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வாங்காதுன்னு சொல்லுவேன், ரெண்டுமே வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தா வந்து ரெண்டுத்துல வேறு கேமரா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 600 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் ரெண்டுத்துலேயும். ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸில் 1000 nits பிரைட்னஸ், 1200 nits பிரைட்னஸ்ஸு. பட் இவங்க பார்த்தீங்கன்னா 600 nits. நீங்கள் வெயில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். ரெண்டுமே வாங்காதீங்க, ரெண்டே தொடையே தொடாதே. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸர் மட்டும் இது ஒரு நல்ல ப்ளஸ்ஸு.
அது மட்டும் 144 Hz நம்பி நீங்கள் போகாதீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 144 Hz கொடுத்தீங்கன்னா நீங்கள் நம்பி வாங்கினேன்னு வைங்களேன், பேட்டரியை பற்றி அள்ளிட்டு போயிடும். இவங்க கொடுத்துட்டு 30 வாட்டு, அவன் 67 வாட்டு, 120 வாட்டு கொடுத்துட்டுங்க இந்த ஒரு ப்ரைஸில். பட் இதை நீங்கள் வாங்காதீங்க. இதுக்கு நீங்கள் ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் தட் ரியல்மி 9 ப்ரோவுக்கு போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க.